ஆன்மீக அன்பர்களுக்கு எம் கே தமிழ் சேனல் சார்பாக வணக்கம் நண்பர்களே. மகாபாரதத்தில் பல சம்பவங்கள், உறவுகள், அறிவு மற்றும் அறிவியலின் இரகசியங்கள் மறைக்கப்பட்டுள்ளன. கௌரவர்கள், பாண்டவர்கள், கர்ணன், கிருஷ்ணன், திருஷ்டத்யும்னன், சல்லியன், சிகண்டி மற்றும் கிருபாச்சாரியார் என மகாபாரதத்தின் ஒவ்வொரு கதாபாத்திரமும் இன்றும் மக்கள் மனதில் உயிரோடு தான் இருக்கிறது. மகாபாரதம் வெறும் போர் வீரர்களின் கதை மட்டும் கிடையாது. மகாபாரதத்தோடு தொடர்புடைய சாபங்கள், வார்த்தைகள் மற்றும் ஆசீர்வாதங்களில் கூட மர்மங்கள் மறைக்கப்பட்டுள்ளன. உண்மையில் மகாபாரத கதை போருக்கு பிறகு முடிவது கிடையாது. உண்மையில் மகாபாரதத்தின் கதை போருக்கு பிறகுதான் தொடங்குகிறது. அது இன்றும் தொடர்கிறது. தற்போதைய சகாப்தம் மகாபாரதத்தின் பரிசு என்று நம்பப்படுகிறது. மகாபாரதம் தொடர்பான நிகழ்வுடன் தொடர்புடைய சில வரலாற்று இடங்களை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாங்கள் உங்களுக்கு சொல்லப் போகிறோம். நண்பர்களே, வீடியோ மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கப் போகிறது. எனவே தயவுசெய்து இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே கம்பாஸில் ஓம் நமச்சிவாயா அப்படின்னு கம் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வரலாற்று நிகழ்வு, குருச்சேத்திர ஸ்தலம். மகாபாரத போர் குருச்சேத்திரத்தில்தான் நடந்தது என்பதை நாம் அனைவரும் நன்கு அறிவோம். குருச்சேத்திரா ஹரியானாவில் அமைந்துள்ளது. குருச்சேத்திரத்தில் இந்திய தொல்லியல் துறை மகாபாரத காலத்தின் பல எச்சங்களை கண்டுபிடித்துள்ளது. அதில் அம்புகள் மற்றும் ஈட்டிகள் முக்கியத்துவம் வாய்ந்ததே. குருச்சேத்திராவில் பல வீரர்கள் வீரமரணம் அடைந்தார்கள். குருச்சேத்திரம் என்பது கிருஷ்ணர் அர்ஜுனுக்கு கீதை பற்றிய அறிவை வழங்கிய இடமாகும். குருச்சேத்திரத்தில் உள்ள பழமையான கிணற்றை இன்றும் நம்மால் பார்க்க முடியும். மகாபாரத போரில் கர்ணன் இந்த இடத்தில்தான் சக்கரவியூகத்தை உருவாக்கி அபிமன்யுவை ஏமாற்றியதாக நம்பப்படுகிறது. இந்த சக்கரவியூகத்தில் சிக்கி அபிமன்யு வீர மரணம் அடைந்தார். இரண்டாவது வரலாற்று நிகழ்வு, சகுனியின் திட்டப்படி துரியோதனன் பாண்டவர்கள் தங்குவதற்காக ஒரு அரண்மனையை கட்டுகிறான். அதுவும் மெழுகால் கட்டினான். இது மிகவும் வேகமாக தீப்பிடிக்கும் தன்மையுடையது. பாண்டவர்களை கொல்ல துரியோதனன் சதித்திட்டம் தீட்டுகிறான். உறங்கிக் கொண்டிருந்த பாண்டவர்கள் இந்த அரண்மனையிலேயே இறந்துவிட வேண்டும் என்பதற்காக இந்த அரண்மனையும் இரவில் அமைதியாக தீயிட்டு கொளுத்தப்பட்டது. ஆனால் பாண்டவர்களின் உளவாளிகள் இந்த திட்டத்தை அவர்களிடம் தெரிவித்தார்கள். எனவே பாண்டவர்கள் இரவிலேயே ஒரு சுரங்கப்பாதை வழியாக தப்பினார்கள். இந்த சுரங்கப்பாதை இன்றும் இருக்கிறது. இது காஜியாபாத்தில் ஹிண்டன் ஆற்றங்கரையில் திறக்கிறது. மெழுகால் செய்யப்பட்ட அரண்மனையின் எச்சங்கள் இன்றும் பர்னவாவில் காணப்படுகின்றன. பர்னவா அல்லது வானரவதம் என்று அழைக்கப்படும் இந்த இடம் மீரட் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. மீரட்டிலிருந்து 35 கிலோமீட்டர் மற்றும் சர்தானாவிலிருந்து 17 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பாக்பத் மாவட்டத்தில் வானரவதம் தாலுக்கா இருக்கிறது. இங்கு மகாபாரத காலம் லட்சகிரகம் குறிக்கப்பட்டுள்ளது. அதன் எச்சங்கள் இன்றும் இங்கு மேடு வடிவில் காணப்படுகின்றன. பாண்டவர்கள் லட்சகிரகத்தை விட்டு அழிந்து திரிந்தபோது இன்றைய நாகாலாந்து மாநிலத்தை அடைந்தார்கள். அங்கு பீமன் அரக்கி ஹிடும்பியை மணிந்தான். அதன் பிறகு அவனுக்கு கடத்கஜன் என்ற மகன் பிறந்தான். பீமனைப் போலவே கடத்கஜன் வலிமை வாய்ந்தவர். பீமன் தன் மகனுடன் சதுரங்கம் விளையாடிய காய்களை நாகாலாந்து மாநிலத்தின் திம்மப்பூர் மாவட்டத்தில் இன்றும் நம்மால் பார்க்க முடியும். மூன்றாவது வரலாற்று நிகழ்வு, காந்த மதனமலை. ஆஞ்சநேயன் வாளை பீமனால் தூக்க முடியவில்லை. ஆஞ்சநேயரின் வாளை பலசாலியான பீமனால் தூக்க முடியவில்லை. இந்த சம்பவத்தை பற்றி நாம் எல்லோரும் அறிந்திருப்போம். இந்த சம்பவம் காந்த மதனமலையில்தான் நடந்ததாக சில அறிஞர்கள் கருதுகிறார்கள். இமயமலையில் கைலாசாவிற்கு வடக்கே அமைந்துள்ள காந்த மதனமலை குபேரனின் எல்லையில் முன்பு இருந்தது. தற்போது இந்த பகுதி திபெத் பிரதேசத்தில் இருக்கிறது. நான்காவது வரலாற்று நிகழ்வு, பீமனின் பேரனும் கடோத்கஜனின் மகனுமான பார்கரிகன் போர்க்களத்தில் 3 அம்புகளை கொண்டு போரிடப் போகிறான் என்பது அனைவருக்கும் தெரியும். அதனால் பகவான் கிருஷ்ணர் பிராமணர் வேடமணிந்து அவரிடம் தலையை தானமாக கேட்டார். தானத்திற்கு பிறகு பகவான் கிருஷ்ணர் கலியுகத்தில் என் பெயரிலேயே நீ வழிபடப்படுவாய் என்று பார்பரிகனுக்கு வரம் தந்தார்.
அதற்கு பார்பரியன், இந்த போரை நான் பார்க்க வேண்டுமென்று கிருஷ்ணர் முன் தன் விருப்பத்தை கூறுகிறான். அதன் பின் கிருஷ்ணர் பார்பரியன் விருப்பத்தை நிறைவேற்ற அந்த தலையை ஓரிடத்தில் வைத்தார். ஆனால் பார்பரியின் தலை எங்கு பார்த்தாலும் அங்கு கௌரவர்கள் இராணுவம் கொத்து பொத்தாக அழிந்து போனது. இத்தகைய சூழலில் பகவான் கிருஷ்ணர் அவனது தலையை வெகு தொலைவில் வைத்திருந்தார். இன்று இந்த இடம் காட்டிஷாமிடம் என்று அழைக்கப்படுகிறது. பகவான் கிருஷ்ணரின் வரமாக அவரது பெயரிலே ஷியாம் வடிவில் வழிபடப்படுகிறார் பார்பரியன். இந்த கோவில் ராஜஸ்தானின் சிகார் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. காட்டுச்சாம் கோவில் மிகவும் பழமையானது, சக்தி வாய்ந்தது. ஆனால் தற்போதைய கோவிலின் அடிக்கல் 1720 நடப்பட்டது. வரலாற்றாசிரியர் பண்டிட் சர்மாவின் கூற்றுப்படி இந்த கோவில் 1679 அவுரங்கசீப்பின் இராணுவத்தால் அழிக்கப்பட்டது. அப்போது பல ராஜபுத்திரர்கள் கோவிலை பாதுகாக்க தங்கள் உயிரையே தியாகம் செய்தனர். 5வது வரலாற்று நிகழ்வு, மகாபாரத போர் சுமார் 5300 முன் நடந்தது. அந்த சமயத்தில் குரு துரோணரின் மகன் அசோத்தாமன் கிருஷ்ணரின் மறுப்பை பொருட்படுத்தாமல் பிரம்மாஸ்திரத்தை போரில் பயன்படுத்துகிறான். அசோத்தாமனுக்கு பிரம்மாஸ்திரத்தை எப்படி இயக்குவது என்பது தெரியும், ஆனால் அதை எப்படி திரும்ப பெறுவது என்ற கலை தெரியாது. அர்ஜுனன் அந்த பிரம்மாண்டமான சுடரொளி தன்னை நோக்கி வருவதைக் கண்டு திகிலடைத்து நின்றான். அவன் பகவான் கிருஷ்ணரிடம் கெஞ்சுகிறான். அதற்கு கிருஷ்ணர் கூறுகிறார், ஓ அர்ஜுனா, உன் மீதுள்ள பயத்தால் கலங்கி போய் அசோத்தாமன் இந்த பிரம்மாஸ்திரத்தை உன் மீது விட்டுவிட்டான். இந்த பிரம்மாஸ்திரத்தால் உன் உயிருக்கே பெரும் ஆபத்து வரப்போகிறது. இதை தவிர்க்க நீயும் உனது பிரம்மாஸ்திரத்தை பயன்படுத்த வேண்டும். காரணம், அதை வேறு எந்த ஆயுதத்தாலும் தடுக்க முடியாது என்று அறிவுரை கூறினார். அசோத்தாமன் பிரம்மாத்திரத்தை விட்டதாக கூறப்படுகிறது. பதிலுக்கு அர்ஜுனும் பிரம்மாத்திரத்தை எய்தான். அசோத்தாமன் பாண்டவர்களை அழிக்கவும் அர்ஜுனன் பிரம்மாத்திரத்தை தடுக்கவும் புறப்பட்டார்கள். இருவரும் வெளியிட்ட இந்த பிரம்மாஸ்திரத்தால் லட்சக்கணக்கான மக்கள் இறந்து போனார்கள். சிந்து சமவெளி நகரங்கள் அழிந்து போயின. அப்போது சிந்து மற்றும் சரஸ்வதி நதிகளுக்கு அருகே மக்கள் வசித்து வந்தார்கள். 6வது வரலாற்று நிகழ்வு, கிருஷ்ணர் பிறந்த இடம். உத்தரப்பிரதேசத்தில் அமைந்துள்ள மதுரா நகரம் பகவான் கிருஷ்ணரின் பிறப்பிடமாக இருப்பதால் இது மகாபாரத நிகழ்வின் முக்கிய மையமாக இருந்து வருகிறது. மகாபாரத காலத்தில் ஜராசந்தன் இந்த நகரத்தின் மீது பல தாக்குதல்கள் நடத்தினான். கம்சன் வாழ்ந்த இடம் கம்சனின் கோட்டை என்ற பெயரில் அடையாளம் காணப்படுகிறது. கம்சனின் பயங்கரவாதத்தை நிறுத்த விஷ்ணு பகவான் கிருஷ்ணர் அவதாரம் எடுக்க வேண்டியிருந்தது. கம்சன் கிருஷ்ணரின் அவதாரத்தை தடுத்து நிறுத்தவும் அவரை கொல்லவும் சதி செய்து கொண்டிருந்தான். இந்த கோட்டை இன்றும் மதுராவில் இருக்கிறது. 7வது வரலாற்று நிகழ்வு, பத்ரிநாத்திலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள மானா கிராமத்தில் வியாஸ்பதி என்ற இடம் இருக்கிறது. இங்கு மகாபாரத் எழுதிய மகரிஷி வேதவியாசரின் குகை இருக்கிறது. அருகே விநாயகர் குகை இருக்கிறது. இந்த குகையில்தான் வேதவியாசர் மகாபாரத்தை வாய்வழியாக பாடியதாகவும் விநாயகர் அதை எழுதியதாகவும் நம்பப்படுகிறது. உத்தரகாண்டில் அமைந்துள்ள பாண்டிகேஸ்வர் சன்னதியில் தானாக முன்வந்து ராஜ்யத்தை துறந்த பின்னர் மகாராஜா பாண்டு தன் ராணிகளான குந்தி மற்றும் மாதிரியோடு வசித்து வந்ததாக நம்பப்படுகிறது. 5 பாண்டவர்களும் இந்த தலத்தில்தான் பிறந்தார்கள். 8வது வரலாற்று நிகழ்வு, கம்சனின் மாமனார் ஜராசந்தன் அரங்கம் இன்றும் பீகார் மாநிலத்தின் ராஜ்கிரகத்தில் அமைந்துள்ளது. ஜராசந்தன் மிகவும் பலசாலி. இந்த இடத்தில் கிருஷ்ணரின் கட்டளைப்படி பீமன் அவனை கொன்றதாக நம்பப்படுகிறது. இராமாயணத்தின்படி பிரம்மாவின் 4வது மகன் பசு இந்த நகரத்தை கிவ்ராஜ் என்ற பெயரில் நிறுவுகிறார். அதன் பிறகு குருச்சேத்திர போருக்கு முன் பிருகத்ரதன் என்ற அரசன் இந்த நகரத்தை கைப்பற்றுகிறான். 9வது வரலாற்று நிகழ்வு, கௌரவர்களிடம் தன் ராஜ்யத்தை இழந்த அர்ஜுனன் கிருஷ்ணரின் கட்டளைப்படி தவம் செய்ய மணாலிக்கு சென்றதாக கூறப்படுகிறது. இந்த இடம் அர்ஜுனர் குகை என்று அழைக்கப்படுகிறது. இந்த இடத்தில்தான் சிவபெருமான் அர்ஜுனுக்கு பசுபதாசிரத்தை வழங்குகிறார். மணாலி இந்தியாவின் இமாச்சல பிரதேசத்தில் இருக்கும் ஒரு நகரமாகும். மணாலி குழு பள்ளத்தாக்கின் வடக்கில் அமைந்துள்ள ஒரு பிரபலமான
மலை வாசஸ்தலம் மற்றும் சுற்றுலா தலமாகும். மணாலி புராண நூல்களில் மனுவின் வீடு என்றே அழைக்கப்படுகிறது. முழு உலகமும் கடலில் மூழ்கிய போது மனு மற்றும் உயிர் பிழைத்ததாக நம்பப்படுகிறது. மணாலிக்கு வந்த அவர் மனிதனை மறுபடியும் புனரமைத்தார். அதனால் மணாலி இந்துக்களின் புனித யாத்திரை தலமாக கருதப்படுகிறது. இது தவிர மணாலியில் இந்து புராணங்களோடு தொடர்புடைய பல பழங்கால தலங்கள் இருக்கின்றது. 10வது வரலாற்று நிகழ்வு. டெல்லி முன்பு இந்திரபிரசம் என்றும் மீரட் ஹஸ்தினாபூர் என்றும் அழைக்கப்பட்டது. டெல்லியிலுள்ள பழங்கால அரண்மனை இதற்கு சான்றாக இருக்கிறது. ஆழ்வாராய்ச்சியில் கிடைத்த எச்சங்களின் அடிப்படையில் பாண்டவர்களின் தலைநகரம் இந்த இடத்தில் இருந்திருக்கலாம் என்று தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் நம்புகிறார்கள். டெல்லி பல வரலாற்று நிகழ்வுக்கு சான்றாக இருக்கிறது. டெல்லியில் யமுனை நதிக்கரையில் பாண்டவர்களால் கட்டப்பட்ட புராணகால அரண்மனை இருக்கிறது. மகாபாரதத்தின்படி இது பாண்டவர்களின் தலைநகரமாகும். மறுபுறம் குருநாட்டின் தலைநகரம் கங்கை கரையில் ஹஸ்தினாபுரத்தில்தான் அமைந்திருந்தது. 11வது வரலாற்று நிகழ்வு துவாரகா. மகாபாரத போருக்கு பிறகு துவாரகா அறியப்படாத சக்திகளால் தாக்கப்பட்டதாகவும் அதன் காரணமாக அது அழிக்கப்பட்டு பின் துவாரகை கடலில் மூழ்கியதாகவும் நம்பப்படுகிறது. துவாரகா மகாபாரத காலத்தின் முக்கிய மையமாக இருந்தது. இது பல பண்டைய மற்றும் வரலாற்று நிகழ்வுகளின் மையமாக இருந்தது. குஜராத்தின் மேற்கு கடற்கரையில் 3500 ஆண்டுகள் பழமையான கடலில் மூழ்கிய நகரங்களை ஆராய்ச்சியாளர்கள் சமீபத்தில் கண்டுபிடித்தனர். அவை மகாபாரதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள துவாரகா பற்றிய குறிப்போடு ஒத்துப்போகிறது. துவாரகையின் முந்தைய பண்டைய நகரம் குஸ்தலி என்றாலும் யயாதி இந்த பகுதி முழுவதையும் தன் மகன் யதுவிடம் ஒப்படைத்தான். இதனால்தான் கிருஷ்ணர் தனது 18 குடும்ப உறுப்பினர்களோடு துவாரகையில் குடியேறினார். நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் பண்ணுங்க. இந்த வீடியோ தொடர்பான உங்களோட கருத்துக்களை தயவு செஞ்சு மறக்காமல் கீழே கமெண்ட்ல எழுதுங்க. நன்றி.